ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ரசிகை. நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் கிச்சன் ரசிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, நம்ம முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது அது வந்து உடஞ்சி சில முட்டையெல்லாம் வந்து அதுலேயே எல்லாமே வெளியில் வந்துடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முட்டை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 10 நிமிஷம் போதும், முட்டை வந்து நல்லா உடையாமல் சூப்பராக வந்துடும். 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வேக விட வேண்டாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் பாருங்கள், ஒரு முட்டை கூட உடையில, சூப்பராக வந்திருக்கு முட்டை. நான் ஒரு முட்டையை உடச்சி கூட உரிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, நம்ம என்ன தான் டஸ்ட்பினில் கவர் போட்டு நம்ம குப்பையெல்லாம் போட்டோம்னாலும் அதில் உள்ள தண்ணி வந்து கீழே வந்து லீக் ஆகும். கொஞ்சமாக இருந்தாலும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கவர் போட்டு நீங்கள் வந்து குப்பை எடுத்துக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை ஓடெல்லாம் இருக்கும்ல, முட்டை ஓடு உரிச்சது, முட்டை நம்ம உடச்சி போட்டது, இந்த மாதிரி ஓடெல்லாம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் செடியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் பண்ணாமல் அந்த செடிக்கு ஊற்றுனீங்கன்னா, பூவெல்லாம் பூச்செடிக்கு ஊற்றுனீங்கன்னா பூவெல்லாம் வந்து நல்லா கொடுக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இட்லியெல்லாம் ஊற்றிட்டு எடுத்துட்டு இட்லி துணியை அப்படியே நம்ம வச்சு வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சு வைக்காமல் நம்ம இட்லி ஊற்றுற அந்த பாத்திரத்துலேயே உள்ளே போட்டுட்டோம்னாக்கா அந்த சுடு தண்ணியிலேயே அது மூழ்கி நல்லா வந்து ஊறி இருக்கும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், காஞ்சி போகாமல். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த சீசனில் வந்து முட்டையெல்லாம் நிறையா வாங்கி வச்சுருப்போம். முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வந்து எப்போவுமே வந்து கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உள்ளதில் வைக்காமல் நுனிப்பகுதி இருக்குல்ல அது வந்து அடியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து ரொம்ப நாள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முட்டையை எடுத்து கையில் கூர்மையாக இருக்கிற பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது மேற்பகுதியில் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலேயே வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். தக்காளியெல்லாம் நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம். இப்போ அடிக்கடி நம்ம வெளியில் போகாதனால தக்காளி நிறையா வாங்கி வச்சுருப்போம். அப்படி உள்ள சமயத்தில் தக்காளி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு பகுதி அடியில் வர மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி வைங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தக்காளி சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம குப்பையெல்லாம் அள்ளுறோம்ல அந்த முரத்துக்கு தான், அது எப்படி வாங்கணும்னா, வாங்கும் போதே இந்த மாதிரி தரையில் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், தரையோடு அது மோதி இருக்கிற மாதிரி. மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குப்பை உள்ளும் போது நல்லா வராது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள், குப்பை உள்ளும் போது ஒரு தூசி கூட கீழே இருக்காது, ஈஸியாக எல்லாம் வந்துடும். இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வாட்ரூப்பில் ஒரு ஹேங் பண்ணி ஒரு பேக் போட்டுக்கோங்க, வேஸ்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு பேக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட எந்த பில்லு எதுனாலும் வாங்கினா உடனே கொண்டு வந்து இதில் வச்சுருங்க. அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு பில்லை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் 1 மந்த்துக்கு கழித்து நீங்கள் வேணாட்டை டிக்ளேட்டர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.